அருள்மிகு நரசிங்க பெருமாள் திருக்கோயில், மேலமாட வீதி, திருநெல்வேலி. திருநெல்வேலியில் அமைந்துள்ள அருள்மிகு நரசிங்க பெருமாள் திருக்கோயில் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது. ஒரு காலத்தில் இந்த கோயில் மண்ணுக்குள் புதைந்து விட்டதாகவும், வைணவ மகான் ஸ்ரீ கூரத்தாழ்வார் இதனை மீண்டும் கண்டுபிடித்ததாகவும் தல வரலாறு கூறுகிறது. அவருக்கு பின்னர் பேரருளாளர் கோன், திருமங்கையாழ்வார் ஆகியோர் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளனர். வைகுண்ட ஏகாதசி, நரசிம்ம ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள் மற்றும் சுவாதி நட்சத்திர நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். கடன் பிரச்சினை, நீதிமன்ற வழக்கு, வீடு நிலம் தொடர்பான பிரச்சினைகள் தீரவும், வியாபாரம் பெருகவும் சர்க்கரை மற்றும் எலுமிச்சை சாறு கலந்த பானகத்தை நைவேத்தியம் செய்து பக்தர்கள் வழிபடுகின்றனர். ஓம் கிரம் வீர மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் ருத்திம் ருத்திம் நமாமிகம். அன்பார்ந்த பக்தகோடிகளே, இந்த நெல்லை மாநகரில் வீட்டிருக்கும் லக்ஷ்மி அருள்வரும் லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவில் மேலமாட வீதியிலே நெல்லை மாநகரத்திலே அமைந்துள்ளது. நெல்லைப்பேர் கோவில் பின்புறம், பிரதானமான நெல்லைப்பேர் சன்னதிக்கு பின்புறம் நமது சன்னதி அமைந்துள்ளது. லட்சுமி நரசிம்மர் பரிகாரஸ்தலம். நீ பார்த்தாலும் நடக்கிறது வந்து கலியுகம். கலியுகத்தில் வந்து பார்க்குறாலும் நம்ம கையெடுத்து கும்பிடுற தெய்வம் வந்து நரசிம்மர் தான். இந்த நரசிம்மரை வழிபடுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சகல சௌக்கியங்கள், சௌகரியங்கள், ஐஸ்வர்யங்கள், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்குங்க. பெருமாளுக்கு பிடிச்ச நட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரம் அவதரிச்சது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். விசேஷமாக சுவாதி அன்னைக்கு இப்போ பெருமாளுக்கு மகா திருமஞ்சனம் வழிபாட்டு முறையெல்லாம் நடந்துட்டுருக்கு. ரெண்டாவது பிரதோஷம் வந்து விசேஷங்க. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சாயங்காலம் 5 மணிக்கு பெருமாளுக்கு வந்து பிரம்மாண்ட திருமஞ்சனங்களும் சாயலட்ச பூஜைகள் சகசிராம அர்ச்சனை நடந்துட்டுருக்கு. இந்த சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்கும் சுக்கரனுக்கும் அதிபதி. வித்யா கடாட்சம் கல்வி, அதே மாதிரி செய்வனை கோளாறுகள், குழந்தை பாக்கியம், கல்யாணம் நடக்கலைன்னா கல்யாணம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் போனேன்னா கல்யாணம் சீக்கிரம் நடக்கும், குழந்தையும் சீக்கிரம் சந்தானம் பிராப்தி நடக்கும். ரெண்டாவது பரிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரத்தில் வந்து சந்தான கிருஷ்ண சன்னதின் இருக்குது. அந்த சன்னையில் நீங்கள் வந்து பெருமாளுக்கு எண்ணெயை சாத்தி வழிபட்டேன்னா அதுவும் நல்லா நடக்கும். அன்னப்பிராசனம் வந்து இந்த கோயிலில் விசேஷமாக நடக்கிறது. குழந்தைகள் வந்து பிரார்த்தனை பண்ணி குழந்தை பிறந்த உடனே 6ஆம் மாதம் முடிஞ்சு 7ஆம் மாதத்தில் அன்னப்பிராசனம் சொல்லி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி இந்த குழந்தைக்கு கொடுப்பான். அதுவும் விசேஷமாக நடந்துட்டுருக்கு இந்த சென்னையில். ஒவ்வொரு சுவாதி பங்குனி சுவாதியில் வந்து பெருமாளோட எண்ணெய்காப்பு உற்சவம், பெருமாளுக்கு ஒரு கோட்டை எண்ணெய்காப்பு உற்சவம் நடந்துட்டுருக்கு. வைகாசி சுவாதி, அதாவது வர சுவாதி வந்து நரசிம்ம ஜெயந்தி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடைபெறும். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பங்குனி மாதம் பெருமாளுக்கு எண்ணெய்காப்பு உற்சவம், சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சது சித்திரை பிரம்மோற்சவம், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தீர்த்தவாரி சித்ரா பௌர்ணமி உற்சவம், வைகாசி மாதம் நரசிம்ம ஜெயந்தி, ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு நடக்கிறது, தாயார் ஸ்ரீதேவி தாயாருக்கு வரலட்சுமி நோம்பு, ஆடி பூரம் ஆண்டாள் தாயாருக்கு ஆடி பூர உற்சவம் வளகாப்பு உற்சவம் நடக்கிறது, ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி குலீடி உற்சவம், புரட்டாசி மாதம் 9 நாள் நவராத்திரி, ஒவ்வொரு சனிக்கிழமை பெருமாள் வந்து கிருடபானத்தை வெளிப்புறப்பாடு உண்டு, 9 நாளும் விதவிதமான அலங்காரத்தில் பெருமாள் வந்து நவராத்திரி சேவை சாதிப்பார், ஐப்பசி மாதம் பவித்ர உற்சவம் பெருமாளுக்கு வந்து ஆலயத்தை சுத்தி பண்ணுறதுக்காக பவித்ர உற்சவம் சொல்லி ஐப்பசி மாதம் நடந்துட்டுருக்கு. கார்த்திகை மாதம் வந்து அடியெடுத்து சுற்றுவா எல்லாரும் 1008 பிரதர்ஷனம் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களும் தன் கணவன் நல்லா இருக்கணும், தன் குழந்தை நல்லா இருக்கணும், தன் குழந்தை கல்யாணம் நடக்கணும், தன் குழந்தைக்கு குழந்தை பிறக்கணும், நிறைய விஷயங்களை நினச்சி பெருமாளை பிரார்த்தனை பண்ணி 1008 பெருமாளை சுற்றி வந்து பிரார்த்தனை பண்ணுவாள். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருக்கார்த்திகை உற்சவம் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா மார்கழி அதிகாலை நடை திறந்து பெருமாளுக்கு வந்து திருப்பள்ளி எழுச்சி வைபவம் வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கு. காலை 5:30 இலக்கில் பெருமாளை திறந்து கோயிலை திறந்து பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி உற்சவம் திருப்பாவை சாதிச்சு பெருமாளுக்கு வந்து 8 மணிக்கு மேலே திருமஞ்சனம், காலையில் 10:30 எப்பவும் போல் பூஜை நடந்துட்டுருக்கு. தை மாதம் பெருமாளுடைய உத்தர நட்சத்திர வருஷாபிஷேகம்,
சீரம் சிறப்பு நடந்துருக்கு. தை வெள்ளிக்கிழமை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெருமாள் ஊஞ்சல் உற்சவம் நடந்துருக்கு. கோயிலில் எழுந்தருளி உள்ள பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நீராஞ்சன தீபம் செலுத்தும் வகையில் அரிசி, தேங்காய், நல்லெண்ணெய் ஆகியவற்றை பக்தர்கள் எடுத்து செல்கின்றனர். ஒரு தட்டில் அரிசியை பரப்பி தேங்காய் உடைத்து வைத்து அதில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இதனால் செவ்வாய் தோஷம் மற்றும் திருமணத்தடை விலகுவதாக நம்பிக்கை உள்ளது. இந்த பெருமாள் நரசிம்மர் என்று அழைக்கப்பட்டாலும் அவருக்கு சிங்க முகம் கிடையாது. இத்தகைய பெருமாளை பிரகலாத வரதன் என்று அழைப்பது வழக்கம். தனது இடது மடியில் அமர்ந்திருக்கும் தாயாரை பெருமாள் இடது கையால் அரவணைத்தபடி இருக்கும் லட்சுமி நரசிம்மரை பல இடங்களில் பார்த்திருக்கலாம். ஆனால் இங்கு பெருமாளின் இடது மடியில் அமர்ந்துள்ள மகாலட்சுமி பெருமாளின் தோளில் கை போட்டபடி இருப்பதை காண முடியும். தாயார் பெருமாளை நோக்கி தனது பார்வையை திருப்பியிருக்கிறார். ஜெய் ஸ்ரீ நரசிம்மா. லக்ஷ்மி வல்லபாரம்பாம் விக்னோமுனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் மந்தே குரு பரம்பராம் ஸ்ரீமத் விக்னச மகா குருபியோ நமஹ. அதாவது இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு எப்படின்னா, அந்த காலத்தில் 800 வருடங்களுக்கு முன்னதாக பாண்டிய மன்னன் ஆட்சியில் இது கட்டப்பட்ட கோவில். நெல்லையப்பர் கோவில், அதுக்கப்புறம் வந்து பெருமாள் கோவில், அப்போ எல்லாமே வந்து ஒன்றா தான் இருந்தது. சைவம் வைணவம்ன்ற எல்லாமே ஒன்றா தான் இருந்தது. அதாவது பெருமாள் வந்து மொத்தம் 3 கோலம்னு சொல்லுவோம். அதாவது ஒன்று சயனக்கோலம், இன்னொன்று அமர்ந்த கோலம், நின்ற கோலம். மொத்தம் 3 கோலங்கள் வந்து வைணவத்தலங்கள், அது மாதிரி பெருமாளுக்கு உரிய கோலங்களாகும். அதே மாதிரி வந்து சயனக்கோலம்ன்றது வந்து நெல்லை கோவிந்தர், அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமிக்கு பக்கத்திலேயே நெல்லை கோவிந்தர் சயன கோலத்தில் இருப்பார். அமர்ந்த கோலமாக எங்கள் கோயில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் தாயாரை வந்து தெற்க திசையை நோக்கி தாயாரை வந்து தொடையில் அமர்த்தின்றிருப்பார். இதில் விசேஷம் என்னன்னு கேட்டேன்னா, தெற்கு திசையை நோக்கி தாயார் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும். அதே எப்படின்னா, எல்லா நரசிம்மர் கோயிலையும் எப்படி பார்த்தேன்னா, தாயார் வந்து பக்தர்களை நோக்கி அப்படி பார்த்து தான் இருப்பார். காரணம் என்னென்னா, பக்தர் என்னுடைய பார்வை வந்து பக்தர்களுக்கும் படட்டும் அப்படின்ற ஒரு இதில் லக்ஷ்மி தாயார் வந்து இருப்பார். ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டோம்னா, தெற்கு திசை நோக்கி லக்ஷ்மி நரசிம்மர் வந்து தாயார் வந்து மடியில் வச்சுருப்பார். அது என்னென்னு கேட்டோம்னா, பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கையை வந்து டைரக்டாக வந்து பெருமாள்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து தாயார் வந்து தன் செவி மூலமாக பெருமாளுக்கு வந்து பரிந்துரை செய்வார். அதனால தான் இந்த கோயில் வந்து ஒரு விசேஷம், ஒரு இது ஒரு பரிகார ஸ்தலம். இது திருமண தடைகள், அதே மாதிரி சந்தான பாக்கியம், அதே மாதிரி செய்வினை கோளாறுகள், ஏவல் பிள்ளி, அது மாதிரி நிறைய கோளாறுகளை வந்து பெருமாள் வந்து நிவர்த்தி செஞ்சுட்டுருக்கார். செவ்வாய், செவ்வாய் வந்து பொதுவாகவே வந்து உக்ர தெய்வங்களுக்கான உகந்த நாளாகும். அதுவும் லக்ஷ்மி நரசிம்மருன்றப்ப வந்து ஏகப்பட்ட ஒரு ஒரு அபூர்வங்கள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி புதன்கிழமை வந்து கல்வி, புதனுக்கு அதிபதி வந்து கல்விக்கு அதிபதி புதன். அதே மாதிரி புதன்கிழமை வந்து பாசி பயிரில் வந்து நீராஞ்சனம் போடுறது வந்து விசேஷம். அதே மாதிரி சனிக்கிழமை, சனிக்கிழமை பொதுவாகவே வந்து பெருமாளுக்கு வந்து உகந்த நாளாகும். அதே மாதிரி சனிக்கிழமை அது எப்பவும் போல உள்ளது. அதே மாதிரி ஒவ்வொரு மாதங்கள், தமிழ் மாதங்கள்லையும் ஒவ்வொரு பிரம்மோற்சவ காலங்கள் மாதிரி ஒவ்வொரு காலங்கள்லையும் ஒவ்வொரு விசேஷங்கள் நடக்கும். பொதுவாக பங்குனி சித்திரையில் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்கும். ஏற்கனவே வந்து நரசிம்மர் வந்து ஒரு உக்ரமான ஒரு தெய்வம்ன்றதுனால பங்குனி சுவாதி, அதாவது நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம்ன்றதுனால பங்குனி சுவாதியில் வந்து பெருமாளுக்கு வந்து 1 கோட்டை எண்ணெய் காப்பு பண்ணும். அதாவது பெருமாளோட உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக எண்ணெய் காப்பு வைபவம் வந்து பங்குனி சுவாதியில் பண்ணுறது. சித்திரையில் வந்து நரசிம்ம ஜெயந்தி வரும். சித்திரை சுவாதி நரசிம்ம ஜெயந்திம்பா. அது எப்படின்னு கேட்டேன்னா, அகோபிலத்தில் மட்டுமே அது சித்திரை சுவாதி கணக்காக எடுக்கப்படுகிறது. ஏன்னா பெருமாள் வந்து அவதரித்து நரசிம்ம அவதாரம் எடுத்து அங்கே வந்து பாதம் பதித்ததனால் சித்திரை சுவாதி வந்து அகோபிலத்தில் வந்து நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடுறான். அங்கே அகோபிலத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரஸ்தம்பம்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து பெருமாளோடைய அவதரித்து அந்த தூண்லேருந்து பிளந்து வந்ததுனால அந்த உக்ரஸ்தம்பத்துக்கு வந்து சிறப்பான ஆராதனைகள் எல்லாமே நடக்கும். மற்றபடி பெரும்பாலான எல்லா ஸ்தலங்கள்லையும் பார்த்தேன்னா வைகாசி சுவாதி, நரசிம்மரோட வரலாறுன்றது வந்து அது எல்லாருக்குமே தெரியும். பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்காக அது வந்து நரசிம்மர் வந்து தூண்லேருந்து வந்தார்.
சில பேர் வந்து கேள்வி கேட்பான், தூண்லையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார், உங்க ஹரி எந்த தூண்லேருந்து இருப்பார் அப்படின்னு. அதாவது என்ன கேட்டல்னா, அங்க ஒரு 8 தூண் உண்டு. இரண்யகசிபு வந்து அவளுடைய அந்த மாளிகையில வந்து பார்த்தோம்னா 8 தூண் உண்டு. பிரகலாதன்ட்ட வந்து இரண்யகசிபு கேட்கிறாரு, நான் எங்க அடிச்சாலும் உன்னுடைய ஹரி வருவாரா அப்படின்னு. பிரகலாதன் சொல்றாரு, ஆமாம் வருவார் அப்படின்னா. அந்த 8 தூண்ல உள்ள என்ன கருத்துன்னு கேட்டல்னா, நிறைய பேரை தூண்னு சொல்லுவான். இரண்யகசிபு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கன். அதாவது அதை பெருமாளால் சபிக்கப்பட்டு, அதாவது எப்படின்னா, மகாவிஷ்ணுவை வந்து துவாரபாலகர்ல விஜயன் ஜெயன் இருப்பா, அந்த விஜயன் ஜெயன் வந்து ஒரு பிரம்மதேவருடைய பசங்க வந்து மகாவிஷ்ணுவை வந்து நாங்கள் தரிசிக்கணும், என்னை வழிவிடுங்கன்னு உடனே துவாரபாலகர் வந்து சிவபெருமானுக்கு நந்தி எப்படியோ அதே மாதிரி பெருமாளுக்கு வந்து விஜயன் ஜெயன் ரெண்டு பேரும் உண்டு. அந்த விஜயன் ஜெயன் வந்து, பெருமாளை நீங்கள் இப்போ தரிசிக்க முடியாது, நீங்கள் அதனால நான் போயிட்டு நாளைக்கு வாங்கோ அப்படின்னு. உடனே நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், பெருமாளை தரிசிக்க முடியலன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். இவா அங்கே ரெண்டு பேருக்கு ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது மகாவிஷ்ணு வந்து திருப்பார் கடல்லேருந்து வந்துடுற, வந்து நீ கதவை திறந்த உடனே பிரம்மரோடைய பசங்கள் எல்லாம் உள்ளே போய், நான் உங்களை சேவிக்கணும்னு வரோம், எங்களை வந்து இப்படி தடை பண்ணிட்டா அப்படின்னு. உடனே இவர் அந்த பிரம்மனோடைய பையன் என்ன பண்ணுவான், கமண்டலத்தில் உள்ள ஜலத்தை எடுத்து விஜயன் ஜெயன், அதாவது துவாரபாலர் ரெண்டு பேருக்கும் சாபம் விட்டுருவான், நீங்கள் வந்து பூலோகத்துக்கும் போகணும் அப்படின்னு. பூலோகத்து போகணுன்னு உடனே இவா என்ன செய்யணும் தெரியாமல் பெருமாள்கிட்ட வந்து, பெருமாள் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நீ என்னை வந்து காப்பாற்றுங்க, என்ன செய்யணும்னு. அவர்கள் கொடுத்த சாபத்திற்கு நீ ஆளாக நேர்ந்தது, இதுக்கு வந்து எந்த பரிகாரமும் கிடையாது. அதாவது என்னை தூற்றி கொண்டு 3 ஜென்மங்களாக அரக்க வம்சத்தில் பிறந்து என் கையாலேயே சாவி விமோசனமாகி மறுபடியும் வரையா, இல்லை 7 ஜென்மனாக நீங்கள் எடுத்து மனித பிறவியாக எடுத்து பூலோகத்திலிருந்து ஹரிஓம் நாராயணான்னு சொல்லி 7 ஜென்மம். அப்போ விஜயன் ஜெயன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 7 ஜென்மம் இருக்குன்னா நான் பொறுமை கிடையாது, நான் 3 ஜென்மத்திலே அரக்க வம்சமாகவே இருக்கும், இருந்து 3 ஜென்மத்திலே உங்கள் கையாலேயே ஒரு சாவி விமோசனமாகி நாங்கள் திருப்பி வந்துடுறோம் அப்படின்னோடனே மகாவிஷ்ணுவும் அப்படி ஆணையிட்டார், நீங்கள் அரக்க வம்சம். அதில் உருவானது தான் ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்சன், ராவணன், இந்திரஜித், இப்படி இப்படி நிறைய இது வந்தது. ஸோ அந்த 3 ஜென்மங்களாக, அதாவது ராமாயணத்தில் வந்து ராமர் வந்து ராவணனை கொள்றார், அதே மாதிரி நரசிம்ம அவதாரத்தில் வந்து ஹிரண்யனை கொள்றார். ஹிரண்யன் வாங்கின சாபம் எப்படின்னு கேட்டேன்னா, அதை எப்படி வந்து அவன் வாங்கின வரம் பிரம்மன்ட்ட எப்படி கேட்குறான்னா, எதாலையுமே எனக்கு அழிவு வரக்கூடாது, அதாவது பகல்லையும் சாகக்கூடாது, ராத்திரிலையும் சாகக்கூடாது, மனிதனாலையும் சாகக்கூடாது, மிருகமாலையும், இப்படி ஒவ்வொரு விஷயமும் கண்டிஷன் போடும்போது எதுவுமே செய்ய முடியல. பிரம்மதேவன் வந்து இப்படி அவரும் இவர் கேட்ட உடனே சரி நம்மளுக்காக தவன் இருக்கானேன்னு சொல்லிட்டு மொத்த வரத்தையும் கொடுத்துட்டார். இப்போ அடுத்து என்னாச்சுன்னா, நான் மகாவிஷ்ணு வந்து குழப்பத்தில் இருக்கேன், எப்படா இவன் இவ்வளோ வரத்தையும் பிரம்மன்ட்ட வாங்கிட்டானே, நம்ம எப்படி வந்து இவனை அழிக்க போகிறான்னு தெரியலையேன்னு. நரசிம்மம், நரம் என்றால் இந்த வந்து ஒரு சிங்கம் வந்து அந்த மாமிசங்கள்லாம் சிங்கம் சாப்பிட்ற மாதிரி, நரம் என்றால் அப்படி ஒரு சிம்மமாக வந்துடும், அதாவது கழுத்து வந்து சிம்ம முகமாகவும் உடல் வந்து மனித பாகமாகவும் இருக்கும். அதாவது ஹிரண்யன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி வந்தான், எப்படின்னா ஒவ்வொரு போர்லேயும் அவன் எந்த போர்லலாம் போகிறான்னு ஜெயிச்சிருவான். அவ ஜெயிச்சதுக்கு அடையாளமாக அவனோட மாளிகையில் வந்து தூண் அடுக்கி வச்சுருப்பான், அதுதான் அந்த தூண். அதாவது அவன் வெற்றி கண்ட ஒவ்வொரு போர்களிலும் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்ற அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்காக அந்த 8 தூண்களையும் அவன் மாளிகையில் வச்சான். இப்போ என்ன கணக்குன்னா, 8 தூண் இப்போ நரசிம்மர் இருந்து ஆகணும், ஏன்னா இவன் எந்த தூணில் அடிப்பான்னு யாருக்குமே தெரியாத. அதே மாதிரி பிரகலாதன்ட்ட கேட்குறா, நான் தூண்லேயும் இருப்பார் துரும்புலையும் இருப்பான்ட்டான், இவன் எங்கே அடிக்க போகிறான்னு யாருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணிட்டார்னா, அவன் அடித்த உடனே அடுத்த நிமிஷம் ஒரு தாமதம் கூட வீணடிக்காமல் உடனே நரசிம்ம அவதாரமாக எடுத்துட்டார். எடுத்த உடனே முக்கோடி தேவர்களுக்கும் இது ஒரு ஆச்சரியமான அவதாரமாக பார்த்தா, இன்னும் இப்படி ஒரு அவதாரமாக மகாவிஷ்ணு வந்து எடுத்திருக்காருன்னொடனே அவன் இரண்யன் வந்து போகிறான், எதுவுமே செய்ய முடியல. பிரகலாதன் வந்து கெஞ்சி கேட்குறான், ஐயோ நான் மகாவிஷ்ணுவே தாங்கள் வந்து உக்ரத்தை தணித்து மீண்டும் மகாவிஷ்ணு உருவமாக. அந்த அவதாரத்துடைய நோக்கம் இரண்யனை வதம் செய்வது, அதற்காக 6 மணின்னா உங்களுக்கு சாயந்தரம் வந்துடும், அதே மாதிரி தாண்டிடுத்து அப்படின்னா இரவு வந்துடும். 7 மணின்றது வந்து மத்தியமான உள்ளது, இரவும் இல்லாமல் பகலும் அல்லாமல் பக்குவமான பொழுதினே அரக்கனை கிழித்தாய் நரசிம்மான்னு ஒரு பாட்டு உண்டு. அதே மாதிரி மடியில் போட்டு ஆயுதங்களால் சாகக்கூடாதுன்னு வரம் பெற்றான், நகத்தை ஆயுதமாக மாத்திரம் நரசிம்மர், உடனே படுக்க வச்சு பிரதோஷ வேளையில் 4:30 to 6 அதான் பிரதோஷ வேளைன்னு சொல்லுவார், அந்த வேளையில் வந்து நரசிம்மர் வந்து ஹிரண்யனை வதம் பண்ணார். ஸோ அந்த ஹிரண்யனை வதம் பண்ண நேரம் வந்து பிரதோஷ நேரம்ன்றதுனால பிரதோஷம் அன்னைக்கு நரசிம்மருக்கு வந்து ஒரு சிறப்பான திருமஞ்சனம் எல்லாமே உண்டு, காலையிலையும் உண்டு சாயந்தரமும் உண்டு. அன்னைக்கு பிரதோஷத்துக்கு வந்து வழக்கத்திரமாக இளநீர் வந்து அன்றைக்கி நிறைய நாங்கள் வந்து திருமஞ்சனமாக கொடுப்போம். ஏன்னு கேட்டால்னா, அது பிரதோஷ வேளையில் நரசிம்மர் அவதாரம் எடுத்து ஹிரண்யனை வதம் செய்யணும்னா உக்ரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றக்காக இளநீரை வந்து நாங்கள் வந்து திருமஞ்சனமாக நிறைய எடுப்போம். அதே மாதிரி அன்னைக்கு சாயந்தரம் வந்து சாயரட்சை முடிந்த பிறகு பானகம், பானகம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது. ஏன்னு கேட்டேன்னா,
நரசிம்மரோட உக்ரத்தை தணிக்கக்கூடிய பானகம் மட்டும்தான். அதனால் பானகம் வந்து அன்னைக்கு பிரதோஷம் எல்லா நாளுமே உண்டு, ஆனால் பிரதோஷத்தை அன்னைக்கு கொடுக்குற பானகத்துக்கு வந்து ஒரு சிறப்பு தனியாக உண்டு. அதனால் நிறைய பேர் அந்த வரலாறு சில பேர் தெரியலன்னு சொல்ல தூணை தட்டிட்டான் இரண்ய நரசிம்மரை வந்து இரண்யன் கொண்டான் அப்படிலாம் கிடையாது. அந்த தூணுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. இரண்யன் வந்து எல்லா போர்லையும் வெற்றி பெற்று அந்த வெற்றி பெற்ற தூண் அதை எண்ணிக்கை பார்த்தாலும் எட்டு தூண் இருக்கும், எட்டு போரில் வெற்றி பெற்றுவான், எட்டு தூணை அவன் மாளிகையில் வந்து வெற்றி சின்னமாக வச்சுருப்பான். அந்த எட்டு தூண்லேயுமே நரசிம்மர் இருப்பார். ஏன்னா அவன் எந்த தூணில் தட்டினாலும் நான் உடனே என்னுடைய பக்தன் குரலுக்காக வரணும்னு உடனே வந்துடுவா. அதுக்கப்புறம் இரண்யனை கொண்டு அவதாரம் முடிந்ததும் அப்பவும் வந்து உக்ரமாக தான் அலைவர். அந்த இரண்யனோட மாளிகையில் ஃபுல்லு உக்ரமாக உக்ர நரசிம்மராக சுற்றினோடனே பிரகலாதன் வந்து இப்போ பிரம்மனாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து உனக்காக அவதாரம் எடுத்தவர் இந்த நரசிம்மர், நீ தான் அவரை வந்து சாந்தப்படுத்தணுன்னே பிரகலாதன் வந்து கெஞ்சுவான், ஐயோ நான் நரசிம்மா இந்த தயவு செய்து உன்னுடைய உருவத்தை மாற்றிக்கோ, யாராலையுமே இந்த உருவத்தை வந்து பார்க்க முடியல, அவ்வளவு கொடூரமாக இருக்குது, உக்ரமாக நீங்கள் சாந்தி ஆகிட்டு நார்மலாக வந்து நீங்கள் ஒரு மகாவிஷ்ணுவோட காட்சியாக எனக்கு கொடுங்கன்னொன்னே அதுக்கப்புறம் தாயாரோட மகாவிஷ்ணுவாக கொடுப்பார். இதுதான் வரலாறு. அதே மாதிரி நரசிம்மருடைய ஸ்தலம்ன்றது வந்து ஒரு அவ்வளவு புனிதமான ஸ்தலம். அவ கொடுக்குற குறைகள் எல்லாத்தையுமே வந்து பெருமாள் வாங்கிண்டு ஒரு நிமிஷத்தில் அடுத்த நிமிஷம் நீ இந்த இந்த சந்நிதியை விட்டு நீ வெளியில் போகும்போது உனக்கு அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வெளியில் அனுப்புகிற. இன்றைக்கி நிறைய பேர் வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நரசிம்மரை தேடி வந்துட்டுருக்கா, வெளியூர்லேருந்து வரா லோக்கல்லேருந்து வரா, அது வந்து பெருமாள் கொடுத்த கிஃப்ட்டு தான். அது உண்மையிலே நம்ம இதில் எதுவுமே கிடையாது. பெருமாள் இங்கே பரிபூர்ணமாக உட்காந்து அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கா, நிறைய பேர் வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்கா, எல்லாமே சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்க்கக்கூடிய எல்லா பக்தர்களும் சரி, உங்களுக்கு நேர சந்தர்ப்பம் என்றைக்கு அமையிறதோ அன்னைக்கு திருநெல்வேலியில் உள்ள டவுன் மேல மாட வீதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிங்க பெருமாளை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். இங்கு வந்து கோரிக்கை வைக்கும் பக்தர்களின் குறையை உடனே தீர்க்கும்படி பெருமாளிடம் தெரிவித்துக் கொண்டே இருக்கும் வகையில் பெருமாள் மீது தாயார் வைத்த கண்ணை திருப்பாமல் இருப்பதாக ஐதீகம். இப்படி ஒரு அமைப்பு மிகவும் அரிய ஒன்றாகும். இத்திருக்கோயிலில் மூலவர் நரசிம்மர், உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், தாயார் மகாலட்சுமி. திருநெல்வேலி மேலமாட வீதியில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.